ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரிப்பை நீங்கள் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பனங்குடி பக்கத்தில் ஒரு குத்திரப்பாஞ்சல் அப்படின்னு ஒரு லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் வந்து பனங்குடியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அதே இது நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரதாக இருந்தால் ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதே மாதிரி நாகர்கோவிலேருந்து வரதாக இருந்தால் 37 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இது சொல்ல போனோம்னா இயர்லி ஃபுல்லாக இந்த லொக்கேஷன் வந்து ஃபேமஸ் கிடையாது. இது வந்து சீசனல் ஏரியா தான். மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த ஏரியா வந்து தண்ணி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. என்ன நீங்கள் பார்க்கலாம், சீனரிஸ் எப்படி இருக்குது, நேச்சர்லாம் என்ன அழகில் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த லொக்கேஷன்லேருந்து எப்படியும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம அந்த லொக்கேஷனை வந்து ரீச் பண்ணதுக்கு. நம்ம அந்த டூரிஸ்ட் லொக்கேஷனை போகிற வழியிலே அந்த 5 மினிட்ஸ் நம்ம நடந்து போகிற பாதையிலே வந்து உங்களுக்கு லொக்கேஷன்லாம் நல்லாவே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போகலாம். இப்போ அந்த லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள சீனரிஸ் ப்ளேஸை தான் உங்களுக்கு காட்டுறோம். தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணியெல்லாம். வீக்கெண்டில் இல்லாமல் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஃபேமிலிஸ் யாருமே அவ்வளோ வரமாட்டாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு குரங்கு தொலைகள்லாம் நிறையா இருக்கும் மார்னிங் டைமில். வீக்கெண்ட் டைமில் வந்து ஃபேமிலிஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க.
இந்த வீடியோவில் பார்த்த லொக்கேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அதே மாதிரி லைக்கும் பண்ணிடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பராக இன்னொரு லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுதேன். இதே திருநெல்வேலி ஏரியாவில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய்.